ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம டாக்ஸோட ஹேர் க்ரோத்துக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஹேர் க்ரோத்துக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் லாஸ் இருக்குது அவங்களோட டாக் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஹேர் லாஸ் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கோங்க. நம்ம ஹேர் க்ரோத் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம நினைக்கிற ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஹேர் லாஸ் எதனால எல்லாம் வரும், அதை எப்படி எல்லாம் கியூர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. உங்களோட டாகுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அதில் சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரீட் பண்ணிட்டு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஹேர் க்ரோத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மேஜரான ரெண்டு விஷயம் என்னென்னா நம்ம கொடுக்குற ஃபுட்டும் நம்ம கொடுக்குற க்ரூமிங்கும். இது இல்லாமல் சில டாக்ஸில் எல்லாம் வெதர் சேஞ்ச் ஆகும்போது லைட்டாக ஹேர் லாஸ் இருக்கும். அது வந்து ஒரு நேச்சுரலான ப்ராசஸ், அதை நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. அந்த வெதர் சேஞ்ச் ஆன உடனே சரியாயிரும். இப்போ க்ரூமிங்கை பற்றியும் ஃபுட்டை பற்றியும் பேசுகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வியை பற்றி சொல்கிறேன். என்ன சப்ளிமெண்ட் கொடுத்தா நல்லா ஹேர் க்ரோத் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போதே நம்ம வந்து நிறைய யோசிக்கணும். உங்களோட டாகோட ஹெல்த் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நிறைய பேர் வெளியிலன்னு சொல்லுவாங்க, அந்த சப்ளிமெண்ட் கொடுங்க, இந்த சப்ளிமெண்ட் கொடுங்க அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு போகிறாங்க, உங்களோட டாகோட ஹெல்த் உங்களுக்கு முக்கியம்னா தயவு செஞ்சு எந்த ஒரு சப்ளிமெண்ட்டையும் ஒரு டாக்டர்கிட்ட கேட்காம கொடுக்காதீங்க. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சப்ளிமெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட போய் காமிச்சு கேளுங்க, இந்த டாகுக்கு ஏதாச்சும் சப்ளிமெண்ட் தேவையா அப்படின்னு கேளுங்க. அதுவும் ஒரு நல்ல வெட்டினரி டாக்டர்கிட்ட போய் பார்த்து கேளுங்க. இப்போது உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு சப்ளிமெண்ட்டை கொடுத்து காசை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற டாக்டராக இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நல்லா உங்களுக்கு ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு டாக்டரை கண்டுபிடிச்சிக்கோங்க. உங்கள் ஏரியாவில் கண்டிப்பாக இருப்பாங்க நல்ல ஒரு டாக்டர். தேவை அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அந்த டாக்டர் சொல்லுவாங்க. இல்லை தேவையில்லை, நீங்கள் ஃபுட்டிலே கான்சன்ட்ரேட் பண்ண போதும் அப்படின்னா அவங்க அதையும் சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த டாக்டருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நீங்கள் கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸ் தேவையில்லாத கொடுக்குறீங்க அப்படின்னா. ஒரு 5-6 இயர்ஸ் எல்லாம் தாண்டின உடனே இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்போவே டேமேஜ் பண்ணிக்கிட்டே வந்துட்டே இருக்கும். அந்த டேமேஜ் வந்து ஒரு 6 இயர்ஸுக்கெல்லாம் அப்புறம் தெரிய ஆரம்பிக்கும். இது எல்லா டாக்டர்ஸ்க்குமே தெரியும். தேவையில்லாத சப்ளிமெண்ட்னா கண்டிப்பாக இன்டர்னல் ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஃபுட்டில் வரலாம். ஃபுட்டுன்னு பார்க்கும்போது முத்துமணிக்கு என்னெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா இப்போ அதுதான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். எக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து அவங்களோட ஓவரால் ஹெல்த்துக்கு, ஹேர் க்ரோத்துக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சின்ன வயசில் எப்படின்னா ஒரு வீக்லி ஒரு 3-4 டைம்ஸ் கொடுத்துட்ருந்தோம். ஸோ இதில் சொல்கிற எல்லா ஃபுட்டுமே வந்து எங்களோட வெட்டினரி டாக்டர்கிட்ட கேட்டு கேட்டு தான் கொடுத்துட்ருந்தோம். ஸோ அதான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் தைரியமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி எக்கு வந்து நீங்கள் சின்ன வயசில் ஒரு 3-4 டைம்ஸ் கொடுக்கலாம். ஆனால் அடல்ட் ஆனோடனே அவ்வளோ எக்கு அவங்களுக்கு தேவையில்லை. பிகாஸ் அந்த க்ரோத் ஃபேஸ் முடிஞ்சாச்சு. ஸோ அவ்வளோ நியூட்ரியன்ஸ் அவங்களுக்கு வேணும், டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கான நியூட்ரியன்ஸ் போதும். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அடல்ட் ஆன உடனே ஒரு 1 டைம் கொடு, வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா மேக்ஸிமம் போனால் 2 டைம்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுக்க வேணாம். மெயினாக அந்த எக் யோக் கொடுக்க வேணாம், அது வந்து ஒபிசிட்டிக்கு ரீசனாக இருக்கலாம். எக் ஒயிட் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா சிக்கனும் ஃபிஷ்ஷும் பாயில் பண்ணி கொடுப்போம். அது எப்படின்னா பாயில் பண்ணிவிட்டு நல்லா ஷெட் பண்ணி ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ ரைஸும் அவன் சாப்பிடுவான், அந்த ஃபிஷ் அண்ட் சிக்கனும் சாப்பிடுவான். இந்த எல்லா ஃபுட்டையும் சேர்த்து சேம் டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சிக்கன் ட்ரை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே ஃபிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி எக் கொடுத்துருக்கீங்கன்னா அடுத்த நாள் சிக்கன் கொடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்காதீங்க, ஒபிசிட்டி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன தேவையோ அது மட்டும் கொடுங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சின்ன வயசுலேயே கொடுத்து கொடுத்து பழக்கப்படுத்திக்கோங்க. பிகாஸ் அவங்களுக்கு அடல்ட் ஆனதுக்கப்புறம் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த சின்ன வயசுலேயே கொடுங்க. கொடுக்கும்போதும் ஒரு டே ஒரு ஒரு இப்போ கேரட் கொடுக்குறீங்கன்னா கேரட் மட்டும் கொடுங்க. பிகாஸ் ஏதாச்சும் ஒரு ஃபுட் அலர்ஜி க்ரியேட் பண்ணுது அப்படின்னா அது எந்த ஃபுட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இன்றைக்கி கேரட் கொடுக்குறீங்க, நாளைக்கு பீட்ரூட் கொடுக்குறீங்க அப்படின்னா எந்த நாள் ஏதாச்சும் அலர்ஜிக் ரியாக்ஷன் காமிக்கிறானோ அந்த ஃபுட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டைரியில். அந்த ஃபுட்டை எப்போவுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சின்ன குவான்டிட்டியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் போதும். அது வரைக்கும் உங்களோட வெட்டினரி டாக்டர் எந்த டாக் ஃபுட்டை கொடுக்க சொல்கிறாங்களோ அது மட்டும் கொடுங்க. பிகாஸ் ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் நல்லா வந்து டெவலப் ஆகிருக்கும். ஸோ எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஃபுட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து சின்ன குவான்டிட்டியாக கொடுங்க, அப்போ தான் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருந்தால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நாங்கள் கொடுக்குற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் என்னென்னா ஃப்ரூட்ஸில் வந்து ஆப்பிள் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீக்லி ஒரு 3-4 டைம்ஸ் ஆப்பிள் கொடுப்போம். அப்புறம் பப்பாயா கொடுப்போம், பெனானா கொடுப்போம். அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதை வந்து ஜாஸ்தியாக கொடுப்போம். ஜாஸ்தினா ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் எல்லாமே ஒரு மாட்ரேட் அளவுக்கு தான் கொடுக்க முடியும். நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு எதுவாக இருந்தாலும், கம்மியாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ண தான் போகுது. ஸோ எல்லாத்தையும் ஒரு மாட்ரேட் குவான்டிட்டியில் வச்சுக்கோங்க.
அப்புறம் வெஜிடபிள்ஸ்னு வரும்போது அவனுக்கு கேரட் பிடிக்கும், பீட்ரூட் பிடிக்கும், இதெல்லாம் ஸ்டீம் பண்ணி கொடுப்போம். அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வீக்லி ஒரு 2-3 times வந்து ஈவினிங் ஸ்நாக் மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுப்போம், அதுவும் ஸ்டீம் பண்ணி தான் கொடுப்போம். இது எல்லாத்தையும் ஸ்டீம் பண்ணி கொடுத்துக்கோங்க. வாட்டரில் போட்டு பாயில் பண்ணிங்கன்னா அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாமே அந்த வாட்டரில் போயிடும், அப்புறம் எதுவும் அவனுக்கு வந்து கிடைக்காது. ஸோ இதெல்லாம் ஸ்டீம் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறம் அவனுக்கு ஓட்ஸ் பிடிக்கும், அதனால் ஓட்ஸ் வந்து வீக்லி 1-2 times கொடுப்போம், அதுக்கு மேலெல்லாம் கொடுக்க மாட்டோம். அப்புறம் உங்களோட டாக்கு மில்க் வந்து பிடிக்காது அப்படின்னா ஃபஸ்ட்டே நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. மில்க் கொடுக்குற டைமில் வந்து டைஜஷன் இஷ்யூஸ் வருதுன்னா கண்டிப்பாக மில்க் உங்கள் டாகோட பாடிக்கு செட் ஆகலை. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி மில்க் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நிறைய டாக்ஸில் இருக்கும். ஸோ அதை பார்த்து வந்து பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மூணு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். அதாவது நாம் வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஃபுட்டு டாக்ஸ்க்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஆயிலியான ஃபுட்டு கொடுக்காதீங்க, ஸ்வீட்ஸ் கொடுக்காதீங்க. ஸ்வீட்ஸ் வந்து டாக்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுல எல்லாம் முத்துமணிக்கு வந்து கொஞ்சம்லாம் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன், அடல்ட் ஆனவுடனே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். இயர்லி ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் டே எல்லாம் வந்து ஒரு கேக்கோட சின்ன பீஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பேன்னு தவிர முத்துமணிக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா ஸ்வீட்ஸ் வந்து ஓவரால் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும், ஹேர் க்ரோத்தையும் அஃபெக்ட் பண்ணும். இப்போ நம்ம க்ரூமிங்க்கு வரலாம். க்ரூமிங்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு வெட்டினரி டாக்டர் கிட்ட கேட்டு ஒரு ஷாம்பு வாங்கிக்கோங்க. ஏதாச்சும் கிடைக்கிற ஒரு ஷாம்பு இல்லைன்னா நல்லா இது வந்து ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஷாம்பு அப்படின்னு யாராச்சும் சொல்கிறத கேட்டுட்டு வாங்காதீங்க. ஒரு வெட்டினரி டாக்டர் சொல்கிற ஷாம்பூவில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷாம்பு வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கூட இந்த ஃபஸ்ட்டு ஷாம்பு கொடுத்த குவாலிட்டியை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி அந்த ஹேருக்கு இருந்துச்சு அப்படின்னு அதை வச்சு கம்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் செகண்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்த ஷாம்புவை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் வந்து ஹிமாலயோட எர்னா ப்ளஸ் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட்டிலேருந்தே. அது அவனோட வெட்டினரி டாக்டர் கொடுத்தது. நடுவில் வந்து அந்த ஷாம்பு கிடைக்கலேருந்து சேஞ்ச் பண்ணோம். சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா அவனோட ஹேர்லாம் ரொம்ப ஃப்ரிஸியாச்சு, ரொம்ப வந்து கொட்ட ஆரம்பிச்சுது. ஸோ அதனால் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பியும் எர்னா ப்ளஸை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அவன் மேலே இதையெல்லாம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சதே இல்லை. எந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம், கண்டிஷ்னர், ஜெல் எதையுமே பார்த்ததில்ல. எப்போச்சும் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் கிடச்சா ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் அது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணிடுவேன். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தா கூட நான் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுவேன். ஏன்னா அவனோட ஹேர், அவனோட பாடி ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் எப்போவாச்சும் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாம்பு மட்டும்தான் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அதுவும் நீங்கள் பாருங்கள் உங்களோட டாக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்களா, நல்லா அவனுக்கு செட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்னென்னா, டெய்லி 2 times வந்து கோம் பண்ணி கொடுங்க. இதுக்கு பெனிஃபிட்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட் பெனிஃபிட் வந்து அவனோட ஹேர் வந்து சிக்கு பிடிக்காமல் இருக்கும், அதுவே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சிக்கு பிடிக்காத நல்ல முடி வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். செகண்ட் ரீசன் என்னென்னா, பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது வந்து ஹேர் க்ரோத்து சூப்பராக நடக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து 6 months ஒரு வாட்டி ஹேரை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுருவோம். இந்த சம்மர் டைமில் சென்னையில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அது அவனுக்கு சஃபகேட்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முடியை எடுத்து விட்டுருவோம். அவனும் அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த எடுத்து விடுற டைம் வந்து அவனுக்கு ரிலீஃபாக இருக்கும். அது வந்து உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களோட டாகுக்கு வந்து ஹேர் எடுத்து விடுறது வந்து பிடிக்கல, ஹேரோடு இருக்கும்போதே நல்லா வந்து ஹீட் ரெகுலேஷன் வந்து நடக்குது அப்படின்னா ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷனுக்காக தான் நாங்கள் எடுத்து விடுறோம். அதே மாதிரி புதுசாக நல்லா ஹேர் வரும், சிக்கு பிடிச்சிருந்தா அதெல்லாம் போயிடும். ஸோ இதனால தான் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களோட டாக் வந்து எப்போவாச்சும் பேம்பர் பண்ணுறதுக்கெல்லாம் இப்படியே தலையை இப்படி இப்படி காமிச்சிட்டே நிற்பாங்க. ஸோ இப்படி நிற்கிற டைமில் என்னென்னா, அவங்களுக்கு தெரியாமலே வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. அவங்கள வந்து பேம்பர் பண்ணுற மாதிரியே இப்படி இப்படி பண்ணிட்டு நல்லாவே மசாஜ் பண்ணிக்கோங்க. பாடியில் ஃபுல்லாக மசாஜ் பண்ணும் அப்படின்னு கூப்பிட்டாலாம் வரவே மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு டைமில் நீங்கள் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா பிளட் சர்க்குலேஷன் வரும். ஸோ இப்படி வரும்போது ஹேர் க்ரோத் ஆட்டோமேட்டிக்லி ஜாஸ்தி ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது ஷிட்ஸு மாதிரியான ப்ரீடுக்கெல்லாம் நல்லா ஹேர் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் ரப்பர் பேண்ட் போட்டு ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் போட்டு நல்லா அழகாக கூட்டிகிட்டு போவோம். அது வந்து நீங்கள் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. டைட்டாக இருக்குன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். அந்த ரப்பர் பேண்ட் போடுற இடத்துல இருக்கிற ஹேர் ஃபுல்லாகவே வந்துடும் கொஞ்ச நாளில். போட போட அந்த ஏரியாவில் வந்து சொட்டை மாதிரியே ஆயிரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க, ரொம்ப டைட்டாக போடாதீங்க. கிளிப்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்க. எப்போவாச்சும் ஒரு வாட்டி வெளியில எல்லாம் போகும்போது பண்ணி கொடுங்க. வீட்டிலேயே நிற்கும் போது கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க. எப்பவுமே முடியலாம் அப்படி கட்டி எல்லாம் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், பட் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களோட டாக் குளிப்பாட்டி நெக்ஸ்ட் டே எல்லாம் வந்து ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணியிருக்கலாமோ, இல்லைனா ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாமோ அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஒரு ஜெல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் தோணும். அது உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். அகெயின், உங்களுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்த
வரைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் எப்படி வந்தது, இதெல்லாமே கெமிக்கல்ஸ் தான், எப்படியும் அவனோட பாடியில் எப்படி இதெல்லாம் ட்ரை பண்ணுறது அப்படின்னு எனக்கு எப்போவுமே ஒரு பயம் இருக்கும். அதனால நான் வந்து கோகனட் ஆயில் ஒரு 3-4 drops எடுத்துப்பேன், நல்லா ரப் பண்ணிவிட்டு அவனோட பாடியில் ஃபுல்லாக ஹேரில் ஃபுல்லாக நல்லா போட்டு மசாஜ் பண்ணி விட்டுருவேன். அதனால இதுவரைக்கும் எந்த அலர்ஜியும் வந்ததும் இல்லை, எந்த ஸ்மெல் வந்ததில்லை, டேண்ட்ரஃப் வந்ததில்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இது வந்து இப்படி போட்டு விட்ட உடனே கொஞ்சம் நேரத்திலே செட் ஆயிரும், அந்த ஃப்ரிஜினஸ் எல்லாம் போயிடும், ஹேர் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன்ல, நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் எல்லாமே இந்த கோகனட் ஆயில் தான் கொஞ்சோண்டு போட்டு விடுவேன், ஒரு வீக்லி ஒன்ஸ் தான் போடுவேன். ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஹேர் பார்க்குறதுக்கு. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் வாங்கும் போதே பப்பி ப்ராப்பரான ஒரு ஹெல்தியான ஒரு பப்பியாக, ஒரு கரெக்ட் அந்த ப்ரீடோட பப்பி தானா இல்லைனா கிராஸ் ப்ரீட் அப்படின்னு எல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏதாச்சும் நீங்கள் கிராஸ் ப்ரீட் மாதிரி இல்லைனா வேறு ப்ரீட் பப்பியை வாங்கினீங்கன்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஹேர் க்ரோத் வராது. ஏதாச்சும் அன்ஹெல்தியான பப்பியாக இருந்தால் கூட ஹேர் க்ரோத்தை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் பப்பியை வாங்கும் போதே பார்த்து வாங்கிக்கோங்க. எப்படி பப்பி சூஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எனக்கு வீடியோ இதுதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய்.